எதை வைத்து பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக ஒரு கூட்டணியை வைத்து தமிழ்நாட்டு மக்களோட சென்று சேரலாம்னு நினைக்கிறேன்? இல்லை, நடக்க போகிறது தேசிய தேர்தல். ஆமாம், நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரதமருக்காக யாரனா முன்னிறுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எதிர்கட்சி வரிசையில் வந்து கடந்த தேர்தலிலே கூட இந்தியாவிலேயே முதன் முறையாக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு சொன்னது ஸ்டாலின் அவர்கள், அதனால் முன்னிறுத்தினாங்க. அதனால் ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு பிரதமர் வேட்பாளர், நம்ம ஜனநாயக முறையில் வந்து பிரதமரோ முதலமைச்சரோ வந்து தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது. அதாவது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், ஒழிய வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. ஆனால் என்னென்னா, நம்ம அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம், ஒரு முதன்மைப்படுத்துறது. அதுபோல் இந்த பக்கம் வந்து மோடின்ற ஒரு பிம்பம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்திய திருநாட்டில் இன்றைக்கி இருக்குது, 10 வருஷமாக இருக்குது. அதனால் அது வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்றது நியாயம்தான், நிதர்சனமான உண்மை தான், வளர அவங்க விரும்புகிறாங்கன்றது உண்மை. ஆனால் தேசிய அளவில் ஒரு தலைவரை முன்னிறுத்தணும் அப்படிங்கும்போது இந்த கூட்டணி, இப்போ ராஜ்நாத் சிங்கே என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியில் பிஜேபி இருக்குதுன்றதான் சொல்லியிருக்காரு. அதிமுக தலைமையில் தான் அதிமுகக்கான மரியாதையை நான் கொடுக்க தயார் சொல்லுங்கள், கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம்னு சொல்லியிருக்காரு. இல்லை, நீங்கள் அடிப்படையில் ஒரு பிரதமரை முன்னிறுத்தணுன்றதற்காக அந்த பிரதமர் நீங்கள் சொல்கிறத கேட்பாரா? நீங்கள் முன்னிறுத்துகின்ற பிரதமர் இப்போ வந்து நெக்ஸ்டை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்கிறாரு, நேரடியாக பேச முடியுமா? அங்கே வந்து இதை விளக்குங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு விளக்கு வாங்குங்கன்னு பேசி வாங்க முடியுமா? உங்களோட கூட்டணி கட்சி தானே, உங்களுக்கு தான் பெரிய கட்சி, இது எல்லாத்துலேயும் கூட்டணி வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி தான் அந்த கூட்டணியில் கூட நீங்கள் கேட்கலாம். அதாவது ராகுல் காந்தி கிட்ட நிபந்தனைகள்லாம் விதிச்சு நம்ம கூட்டணி பேசுறாரு, ஹிந்தி மொழி மட்டும் எல்லா இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடாது, ராகுல் காந்தியே பேசுறாரு. இல்ல இல்ல, அதை அவர்கள் கோரிக்கை வச்சாங்க, தமிழ் ஆட்சி மொழி கோரிக்கை வச்சிட்டீங்களா, கொடுத்துட்டாரா? என்ன கேக்குறேன், இப்போ நீங்க சமூக நீதினு சொன்னீங்க, சமூக நீதியில் 259வது வாக்குறுதியாக திமுக கொடுத்துருக்கிறது, கலப்பு திருமணம் செய்தால் 60,000 ரூபாயும் 1 சவரன் தங்கமும் கொடுக்கப்படும்னு இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? ஆனால் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை வந்து நீங்கள் நிறுத்திட்டீங்க, மூவலூர் ராமாமிர்த திட்டம், அது அதில் வந்து 50,000-60,000 கொடுக்குறேன்னு சொல்லி ஆனால் கொடுக்காமல் நிறுத்திட்டீங்க. ஆனால் அதற்கு பதிலாக இந்த சமூக நீதி சொன்னீங்க, சமூக நீதியில் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கிற ஒரே வாக்குறுதி இதுதான், இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறீங்களா? இதுதான் கேள்வி. இல்லை, அதே மாதிரி நீதியில் அவங்க கொடுத்துருக்க வாக்குறுதி, நிறைய வாக்குறுதிகள் இருக்குது, அனைவரையும் சமமாக எழுதி, இல்லை அது வந்து ஜெனரல் வாக்குறுதி சார், நான் குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் வாக்குறுதி கேட்டுக்கிறேன். அனைவரையும் சமமாக நடத்துறது அத்தனை கட்சிகளும், சுதந்திர இந்தியாவில் தோன்றிய அத்தனை கட்சிகளும் சமமாக தான் நடத்துவோம், அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை சமமாக நடத்துவோம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஏதாவது நீங்கள் ஸ்பெசிஃபிக் காரணம் இருந்தால் சொல்லுங்கன்னாரு. மின் கட்டண உயர்வுக்காக சிபிஎம் தலைவர் கே பாலகிருஷ்ணன் வந்து அறிக்கை கொடுத்த உடனே முரசொலியில் எப்படி அவரை விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி 12 மணி நேர வேலை திட்டத்தை இவங்க கொண்டு வந்த உடனே, கடைசி நாள் மசோதாவை கொண்டு வந்த உடனே அதற்கு டி கே ரங்கராஜன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே கம்யூனிஸ்ட் தலைவர் கூட்டணி தலைவர் அதற்கு எந்த அளவுக்கு அவரை விமர்சனம் பண்ணி முதலமைச்சர் இல்லாம முதலமைச்சர் தெரியாம இதை நிறைவேற்றிட்டாங்கன்னா இந்த அரசாங்கத்தை நடத்துவது அதிகாரிகளா முதலாளிகளா? அதாவது முதலாளிகளுக்காகத்தான் அந்த 12 மணி நேரம் வேலை கொண்டு வந்தது. இது அப்படியே அந்த வார்த்தையோட சொல்கிறேன், டி கே ரங்கராஜன் பேசினதை, இதை தான் அவர் சொன்னார் அந்த மேடையில். இதற்காகத்தான் முரசொலியில் அந்த அவ்வளோ மோசமாக அவரை பற்றி எழுதுறாங்க. இதனால் இந்த கூட்டணி அது ஜனநாயக கருத்து மோதல்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் இல்லை, நீங்கள் செயல்பாடுகளை பாருங்க, இல்லை அவங்க திருப்பி பெற்றாங்களா அந்த 12 மணி நேரம் வேலை வாய்ப்பு திருப்பி பெற்றாங்க? இதே பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு சட்டத்தை திருப்பி பெற்றிருக்கு, விவசாய சட்டத்தை திருப்பி பெற்றது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு நடுவில் 700 பேர் உயிரிழந்திருக்காங்க சார். நான் திருப்ப போராட்டம் பண்ணி உயிரிழந்து அரசாங்கத்தை பற்றி மின் கட்டண உயர்வு முதல்ல கொண்டு வந்தது அந்த பாஜக இந்த 12 மணி நேர வேலைய முதல்ல நாடாளுமன்றத்தில் 20 செகண்ட்ல கொண்டு வந்தது பாஜக நிறைவேற்றியது, கர்நாடகாவில் அவங்க அரசு அதை செயல்படுத்தியது.
அதே மம்தா பானர்ஜி சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி இருந்தா நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்றாங்கல்ல சொல்லிட்டு போறாங்க அப்படினா இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு சொல்றோம் நீங்க அதே மாதிரி நீங்க இங்க கொள்கை சித்தாந்தம் உங்க கொள்கை சித்தாந்தத்துக்கு எதிராகவே தமிழ் மாநில காங்கிரஸ் போனுச்சுங்க தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம் தனிப்பட்ட நபர் நீங்க ஏஜூரி என்ன செய்றாரு மூப்பனார் ஒரு அடையாளம் நீங்க என்ன செய்றாரு நீ வாங்க அதுக்கு இல்ல நீங்க தனிப்பட்ட நபர் போறீங்க மூப்பனார் மூப்பனார் எங்களுக்கு எதிராக வாசன் சொல்றார் தமிழன் மனிதர்களை தடுத்தது யாரு ஒரு தமிழன் முதலமைச்சர் அவர்தான் தடுத்தது பதவிக்காக தமிழன் பிரதமராவது நேர்பட பேசு நிகழ்ச்சியில்